ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போதியோசிஸ் அனிமியோட Season-2 நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே நம்ம ஹீரோட டீம் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ளூயான் சொல்றா, அதோ அங்க இருக்கு, அதுதான் இந்த டெத்தோட பாதையிலிருந்து வெளியே போறதுக்கான வழி. அப்போ அதை கேட்ட நம்ம பில்லி சொல்றான், அவ்வளோதான விஷயம், அப்படின்னா நம்ம எல்லாரும் பறந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்மளால இந்த இடத்துல பறந்து போக முடியாது, இந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கான ஒரே வழி இங்க இருக்க மிதக்கிற பாறைகளை பயன்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம ப்ளூயான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்ட சீனியர் போய் சொல்றான், அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மிதக்கிற பாறைகளை பயன்படுத்தி ஒருத்தரா தான் போயாகணும். இந்த விஷயத்துல எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது, ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட கீழே ஓடிக்கிட்டு இருக்க நெருப்பு குழம்புல விழுந்து சாம்பலா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனியர் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டெத்தோட பாதை அதோட பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவா அந்த பள்ளத்தை போய் அப்படியே எட்டி பாக்குறான். எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு கீழே ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணுது. அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பூஃபன் அவ சடனா பில்லி அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்றான். நம்ம பில்லி அப்படி தடுமாறி நின்னுகிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அப்படியே காப்பாத்திடுறான். எல்லாரும் கோழ பசங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அட நாசமா போனவனே, கொஞ்ச நேரத்துல என்ன தள்ளி விட்டு கொல்ல பாத்தியடா, கண்டிப்பா நீ பண்ணதுக்கு நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லியும் சடனா அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம சீனியரும் சரி நானும் கிளம்புறேன், எல்லாரும் கவனமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து சாகாம வெளியே போனா சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனியர் பையன் அங்கிருந்து கிளம்புறான். ஹே லூச்சங், ஒருவேளை நான் அந்த பள்ளத்துல விழுந்துட்டா நீ என்ன காப்பாத்த வருவியா என்ன? வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அதை கேட்ட அவளும் நம்ம ஹீரோவை எப்படி பாத்துக்கிட்டு இருந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப சடனா அந்த இடத்துல இருந்து டிராப்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அங்க போற எல்லாரும் அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரத்துல இங்க பில்லியும் அங்க இருக்க பாறையில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பூஃபங்க விட வேகமா முன்னாடி போய்கிட்டு இருக்கான். என்ன எங்க மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? உன்னை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வாய் பேசுறதுக்கு மட்டும் தான் லைக்கு, மத்தபடி வெடிச்சு சிதறிடுது. இந்த பூஃபங் போய் நிக்கிறதுக்கு எந்த ஒரு பாறையும் இல்ல, எல்லா பாறையும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அப்ப அதே நேரத்துல எங்க ப்ளூ யான் நின்றுட்டு இருந்த பாறையும் அப்படியே உடஞ்சிட அவளும் அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்தா நம்ம ஹீரோ ப்ளூ யான் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்ப அவன் நின்றுட்டு இருந்த பாறையும் அப்படியே உடஞ்சிடுது, அதனால ரெண்டு பேரும் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சடனா நம்ம ப்ளூ யானும் அந்த இடத்துல அவளோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஐஸ பயன்படுத்திய படிக்கட்டுகளை உருவாக்குறா. அப்ப அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் ப்ளூ யானும் அப்படியே வேகமா மேல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்த அந்த பூஃபங்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அவனோட ஸ்பியரை வெளியெடுத்து நம்ம ப்ளூ யான் கிரியேட் பண்ண அந்த ஐஸ் படிக்கட்டுகளை நோக்கி அப்படியே வீசுறான். அப்ப அதுவும் நேரா வந்து நம்ம ப்ளூ யான் போய்கிட்டு இருக்க இடத்துல குத்தி அந்த ஐஸ் அப்படியே மொத்தமா உடைச்சிடுது, அதனால நம்ம ப்ளூ யான் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவும் ப்ளூ யான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வேகமா ஜம்ப் பண்ணி அவளை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல கீழே அந்த பப்பட் சீ டிராகன் வரை வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மோஃபங்கும் நம்ம ப்ளூ யான் உருவாக்குன அந்த ஐஸ் படிக்கட்டுகள்ல உடஞ்ச பாகங்களை பயன்படுத்தி அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், ரெண்டு பேரும் செத்து போங்கடா. அப்ப நம்ம ஹீரோவும் ப்ளூ யான் என் கையை பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்த. அப்ப அந்த இடத்துல சடனா ப்ளூ யானுக்கு நம்ம ப்ளூவும் ஹீரோவும் முதல் முறை சந்திச்சுக்கிட்டப்ப இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கும், அது அப்படியே அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவளும் நம்ம ஹீரோட கையை பிடிக்காம அப்படியே எடுத்துக்கிறா. அப்ப பின்னாடி வந்த அந்த பப்பட் சீ டிராகனும் நம்ம ப்ளூ யான் அப்படியே சாப்பிட பாக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்பேஸோட லாபம் பயன்படுத்தி டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி நம்ம ப்ளூ யானை வந்து பிடிச்சுக்கிறான். அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து அந்த பப்பட் சீ டிராகன் அப்படியே முழுங்கிடுது. அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சீனியர் பை பில்லி அப்புறம் சீனியர் எல்லாம் லூச்சாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறானுங்க. சோ அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. சோ அடுத்த சீன்ல நம்ம ப்ளூ யானும் ஹீரோவும் அந்த பப்பட் சீ டிராகனோட வயித்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வைக்க கூடாத இடத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்க, ஏ பர்வட் தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஏ ப்ளூ யான், என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்ண? நீ உன் கைய நான் உன் மேல நான் கோவமா இருக்கேன். என்ன, நீ என் மேல கோவமா இருக்கியா? சொல்ல போனா நான் தான் உன் மேல கோவமா இருக்கணும், ஏன்னா எல்லா நேரத்திலையும் நீ என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்க. ஏய், நீ இப்ப என்ன சொல்ற? நாம அந்த இடத்துல இருந்து விழும் போது நீ எதுக்காக என்னோட கையை பிடிக்கல? ஒருவேளை இந்த பப்பட் சீ டிராகனோட வயித்துக்குள்ள வரதுக்காக தானா?
இந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதா இருக்கு? ஒருவேளை இது ட்ரையல பாஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட்டா? அப்படி இல்லனா இந்த இடத்துல ரொம்ப விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இருக்கா என்ன? முதல்ல தள்ளி போ, இந்த இடத்துல எதுவுமே இல்ல. இப்ப நம்ம இந்த இடத்துல சாக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளூயான் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு ப்ளூயான், முதல்ல நீ போய் சொல்றத நிறுத்து. உன்னோட ட்ரூ எசன்ஸோட பவர் அது ரொம்ப சாலிடா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்ட்ரெங்க் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம முதல் முதல்ல அந்த காட்டுக்குள்ளதான் சந்திச்சோம். அந்த இடத்துல இருக்க சாதாரண அந்த மர டீமன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணி உன்னோட ட்ரூ எசன்ஸோட பவர் கண்டிப்பா குறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா நீ எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து திட்டம் போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. நீ அந்த காட்டுக்குள்ள வந்து என்ன வேணும் முன்னுன்னு தான் வந்து சந்திச்சிருக்க. அப்படி பார்த்தா உனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பேஸ் ஓடலாவ புரிஞ்சு வச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து அதுதானே உனக்கு தேவைப்படுது. அப்ப ப்ளூயான் சொல்றா, முதல்ல தள்ளிப்போ, அதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, என் பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ளூயான் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எலூச்சாங், இப்ப நம்ம வந்திருக்க அந்த சீக்ரெட் ரிலேம் தான் அழிஞ்சு போன பிளட் டீமனோட பேலஸ். இந்த இடத்தோட எம்பரரான பிளட் டீமன் தான் நம்மள முழுங்கின அந்த பப்பட் சீ டிராகனை உருவாக்கி அதோட வயிற்றுக்குள்ள இந்த சீக்ரெட் ரிலேம் மறைச்சு வச்சிருந்தாரு. இப்போ இந்த பிளட் டீமன் பேலஸோட மாஸ்டரா மாறணும்னா அதுக்கான கீ இந்த இடத்துல இருக்க ஒரு சாம்பர்ல மறைஞ்சிருக்கு. ஹே ப்ளூயான், நீ இப்ப என்ன சொல்ற? பிளட் டீமன் பேலஸா? உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பிளட் டீமன் எம்பரர் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் திறமசாலியாகவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் பல ஸ்கில்ஸ் மாஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிளட் டீமன் பேலஸையே 6th grade செக்டா உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு இந்த செக்டே மொத்தமா சரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளூயான் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், என்ன இந்த பிளட் டீமன் பேலஸ் 6th grade செக்டா இருந்துச்சா? அப்படின்னா இது அப்போ கிளவுட் கால விட ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை நான் இந்த செக்டோட மாஸ்டரா மாறினா அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ப்ளூயானும், எலூச்சங், இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த கீ இருக்கு. அப்படியா? அப்புறம் அங்க நின்றுட்டு இருக்கோம், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சோ அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் அந்த கீ இருக்க சீக்ரெட் சாம்பரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப நம்ம ப்ளூயான் சொல்றா, எலூச்சங் அங்க பாரு, அந்த இடத்துக்கு நடுவுல இருக்க அந்த கோப்பையில தான் அந்த கீ இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு சுலபமாலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ளூயான் அவளோட பவரை கேதர் பண்ணி அவளுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண. ஆனா அவ பண்ண அந்த அட்டாக் அவளுக்கு பின்னாடி இருந்த பாறையை வந்து அட்டாக் பண்ணுது. எலூச்சங், இப்போ உனக்கு இந்த இடத்துல இருக்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் முழுக்கலும் ஸ்பேசியல் பேரியர்ஸ் இருக்கு, அதனால இந்த இடமே ரொம்ப குழப்பமானது. ஒரு மேஸ் மாதிரி திரும்ப திரும்ப நீ ஒரே இடத்துக்கு தான் வருவ. என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த கோப்பை இருக்க கீக்கு பக்கத்துல நம்மளால போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளூயான் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இதுக்காக தான் நான் உனக்கு தேவைப்பட்டிருக்கேன். ஆமா, நீ சரியா தான் சொல்ற, இதுக்காக தான் நீ எனக்கு தேவைப்பட்ட. இந்த இடத்துல இருக்க ஸ்பேசியல் பேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அதோ அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பால் மாதிரியான ஒரு மெக்கானிசம், அதுதான் நமக்கு உதவியா இருக்க போகுது. இப்ப நீ என்ன பண்றனா உன்னோட ஸ்பேஸோட பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க ஸ்பேசியல் பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி என்ன அந்த இடத்துல இருக்க பால் கிட்ட கூட்டிட்டு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளூயான் ஹீரோ கிட்ட சொல்றா. அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், அவ சடனா அந்த இடத்துல அவனோட ஸ்பேஸோட பவரை யூஸ் பண்றான், அதனால அவனோட கண்ணுக்கு அங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்பேசியல் பேரியர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. சரிவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ப்ளூயான் கிட்ட கையை நீட்ட, அப்ப அவளும் நம்ம ஹீரோட கையை அப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய் ஏன் அப்படி பாக்குற? நீ கூடவே வந்தாதான் உன்னை அந்த இடத்துக்கு நல்லா சேஃபா கூட்டிட்டு போக முடியும். ஒருவேளை நீ கையை மட்டும் பிடிக்கலனா இங்க இருக்க ஸ்பேசியல் பேரியர்ஸ் மூலமா நீ வேற எங்கேயாவது போயிட்டினா அதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் கேட்டதா அவளும் நம்ம ஹீரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க ஸ்பேசியல் பேரியர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம ப்ளூயான அந்த பால் இருக்கிற இடத்த நோக்கி அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ப்ளூயான் யார் அப்படிங்கிற விஷயத்த இந்த எபிசோட இன்டெரக்டா சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் கண்டிப்பா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.